மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்றைக்கி December 8, நைட் ஒரு 8:30 ஆகிறது. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்டஸ் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் நாளை இரவு சென்னையில் வந்துட்டு கரையை கடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஹெவி ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வரைக்கும் ஸோ 8:30 PM நிலவரப்படி நாளைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு 19 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஹாலிடே இப்போது சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட், விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, சேலம், நாகை, இந்த 19 டிஸ்ட்ரிக்ஸுக்கு போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. மோரோவர் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி பொறுத்தளவில் அங்கே 2 days கண்டினியூவஸாக ஹாலிடே சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியுடைய பள்ளிக்கல்வி இணை இயக்குநரான சிவகாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த டிபார்ட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ 19 and 10 ரெண்டு நாளுமே ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க. மோரோவர் சென்னை இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே வந்து சாட்டர்டேமே ஹாலிடே விடுவாங்க, ஏன்னா புயல் வந்து நாளைக்கு மிட் நைட் தான் கரையாக கிடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கும் லீவு, நாளை மறுநாளும் மோஸ்ட்லி லீவாக தான் இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். மோரோவர் இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க, நாளை வந்து நடக்க இருக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அஃபிலியேட்டடுக்கு மட்டும்தான், அட்டானமஸ் வந்து அந்தந்த காலேஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் பொறுத்து அவங்கவுங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்தது. அஃபிலியேட்டட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, ஓகே. பட் அட்டானமஸ் அது அந்த பர்டிகுலர், இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்குன்னா அவங்க தாராளமாக நாளைக்கு எக்ஸாம் நடத்தலாம், ஏன்னா அங்கே வந்து புயல் அபாயம் எதுவுமே இல்லை, கரெக்டாக. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே இன்னும் டேட் சொல்லலை, அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பட் டேட் சொல்லலை. பாலிடெக்னிக்கை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்கிற எக்ஸாமு 16th December அன்றைக்கி நடத்த போகிறதா தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சரி, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, டேட் சொல்ல. பாலிடெக்னிக் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணிவிட்டு 16th அன்னைக்கு நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே அஃபிலியேட்டடுக்கு தான், அட்டானமஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க எடுப்பாங்க டெசிஷன், ஓகேங்களா? தட்ஸ் இட், தேங்க்யூ.